ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே தேடுகிறோம். எவ்வளவுதான் நம்முடைய முயற்சிகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள நாம் விரும்பினாலும், இதற்கு அப்பால் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள் நமக்கு தேவை என்பதை நாம் அறிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படியாகிலும் இந்த வாழ்வை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையுடைய ஒவ்வொருவரும் அந்த தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது இயற்கையான ஒன்றாக இருக்கின்றது. தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று தான் சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமென்றும் வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆக நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை பெற்றுக்கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இது திருமறை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த வேதம் கூறுகின்ற வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கான வருகின்ற அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே பெரும்பாலான மக்கள் ஆசீர்வாதங்களை பெறுவது தொடர்பான காரியங்களிலே இந்த வேதம் கூறுவது என்ன என்பதை குறித்து அதிகமாக சிந்தியாமல், தேவ ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அவர்கள் என்னென்ன திட்டங்களை உரைக்கிறார்களோ, அதன் அடிப்படையிலே ஆசீர்வாதங்களை தேடுகிற ஒரு பழக்கம் அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் யாரிடத்திலே சென்றால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எந்த கூடுகைக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அவிதமாக நாம் சிந்திக்க தூண்டப்பட்டு அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் இங்கும் அங்கும் போகும் நிலைமை காணப்படுகிறது. ஏதாவது ஒரு ஜப கூடுகைக்கு போனால் அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்லை, மிக வல்லமையான ஊழியக்காரர், அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரிடத்தில் போய் நம்ம ஜபம் பண்ணிட்டு வந்தால் அதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்து அந்த செயலின் மூலமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு காணிக்கையை கொடுத்து அந்த காணிக்கையின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ள முடியுமா? இவ்விதமாக நாம் நினைக்கின்ற சூழல் இருக்கின்றது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு அடிப்படை. தட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன். அதுதான் நமக்கு அஸ்திபாரம். வேதாகமும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வழியை காட்டுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் என் மனதில் என்ன ஃபீல் பண்ணுகிறேனோ அதை ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லுவேன். அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்வேன். எனக்கு ஒரு நாள் ஒரு சிந்தனை ஏற்பட்டது, ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தால் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளலாம், நம்முடைய சாதாரணமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக்கி கொள்ளலாம். எதை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு எதை பெற்றுக்கொண்டால் அதை கொண்டு நம்முடைய வாழ்விலை நாம் சந்திக்க நேரிடுகின்ற சவால்களை எல்லாம் சந்திக்கலாம். எந்த ஒன்றை கேட்டு அந்த ஒன்றை பெற்று அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு சரியான அர்த்தமுடையதாக்கி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஒன்றை கேட்கணும், அந்த ஒன்றை நான் உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அந்த ஒன்று என்னுடைய வாழ்வினுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு போதுமானதாக இருக்கணும். நம்ம கேட்குறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா? ஆண்டவரே சரீரத்தில் வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, நோய் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு நமக்கு சூழ்நிலை இருக்குது. வறுமை இருக்கும் சிலருக்கு, இல்லாமைகள் இருக்கும் சிலருக்கு, பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், அலுவலகத்தில் பிரச்சனை இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும், கல்யாணம் நடக்காத காரியங்கள் இருக்கும், குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கும். ஆக வி ஹவ் சோ மெனி டிஃபிகல்டிஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாவற்றையும் ஆண்டவடத்தில் நாம் சொல்லி ஆண்டவடத்துலேருந்து ஒரு நன்மையை கேட்பது இயல்பான ஒன்று தான், அது தவறான ஒன்றல்ல. இதையெல்லாம் நமக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவடத்தில் கேட்கணும். ஆனால் என்னுடைய இதயத்தில் என்றால், ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தா அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆசீர்வாதமாக்கி கொள்ளலாம். ஏன்னா அந்த உலக வாழ்க்கை என்பது பலவிதமான போராட்டங்கள் இருந்து, இயேசு கிறிஸ்து அதை குறித்து நமக்கு சொன்ன அந்த உலகத்தில் உங்களுக்கு யோவான் 16 அத்தியாயத்தினுடைய 33 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
In this world you will have tribulation. உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. You have troubles. ஆனா சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆக இந்த உலகத்தில் வந்து நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. இயேசுநாதரையே நாம் ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து ஜீவித்தாலும் அதனால் துன்பங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் நாம் நீங்களாகி விடுவதில்லை. சிலர் பிரசங்கிக்கலாம், நீங்கள் இயேசுநாதரை மட்டும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அன்றையிலிருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு. இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால எல்லா பிரச்சனையும் போய்விடும் என்று வேதாகமம் சொல்லவில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக தைரியமாக சந்தித்து வெற்றியாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யலாம், நாம் ஆசீர்வாதமாக்கி கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கின்றவரை என்ன, நாம் எப்படிப்பட்ட ஒரு பூமியில் வாழ்கிறோம் என்றால் வி ஆர் லிவிங் இந்த கர்சட் எர்த், சபிக்கப்பட்ட ஒரு பூமி இல்லையா. இட்ஸ் நாட் எ பிளஸ்ட் பாரடைஸ். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரலோகத்திலோ ஒரு பாரடைஸில் நம்ம வாழலை. பாவத்து நிமித்தமாக சபிக்கப்பட்ட ஒரு பூமியில் தான் வாழ்கிறோம். அந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வித்தியாசமான வடிவங்களை தான் வரத்தான் செய்யும். ஏழைகளுக்கும் வரும், பணக்காரர்களுக்கும் வரும், ஒன்றுமில்லாதவங்களுக்கும் வரும், ஏராளம் கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கும் வரும். அதனால இவைகளெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயற்கைகள். அதனால் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியற்றதாகவோ, சமாதானமற்றதாகவோ, நிறைவேற்றதாகவோ, நம்பிக்கையற்றதாகவோ, அர்த்தமற்றதாகவோ, அழகற்றதாகவோ காண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வீ கேன் மேக் அவர் லைஃப் சோ பிளஸ்ட். நாம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றிக்கொள்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், வாட் மஸ்ட் பி கிவன் டு அஸ் பை காட் ஸோ தட் வீ கேன் மேக் அவர் லைஃப் சோ பிளஸ்ட். அந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்வதற்கு என்ன வேணும் நிறைய கேட்கலாம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இரவில் உங்கள் கனவில் தோன்றி இல்லை நேரிலே வந்து ஒரு தரிசனம் கொடுத்து, மகனே மகளே உனக்கு என்ன வேணும் சொல்லு, ரொம்ப தாகத்தோடு இயக்கத்தோடு கூட்டத்துக்கு போயிட்டு வந்த கேளு, இப்போ என்ன வேணும், நம்ம என்ன கேட்போம். இந்த கூட்டத்துக்காக உங்களிடத்தில் பதிலை கேட்டால் நீங்கள் ரொம்பவும் செலக்ட் பண்ணி எதாவது சொல்லக்கூடும். ஆனால் இயல்பாக பார்க்க போனால் ஒருவேளை வியாதியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே வேற ஒன்றும் வேண்டாம் ஐயா, வியாதி ரொம்ப என்னை நெருக்குகிற அந்த வியாதியிலிருந்து விடுதலை கூடும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொருளாதார நெருக்கடி மட்டும் நீங்கனா போதும். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னது இப்படி தான், ஆண்டவர் ஒரு கேன்சரை வேணாலும் எனக்கு கொடுக்கும், இந்த கடன் பிரச்சனைலேருந்து என்ன விடுதலையாக்கும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். கேன்சர் கொடுத்தா கூட அது என்னோட அடங்கி போகும், இந்த கடன் தொலைனால ஊருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு நான் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு தொடக்க காலத்தில். சரி, அப்போது நமக்கு பலவிதமான பிரச்சனை மத்தியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி கேட்டால் நாம் சிலர் வந்து வியாதிந்த விடுதலை கேட்போம், சிலர் பொருளாதார விடுதலை கேட்போம், சிலர் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது, வயசாகிட்டே இருக்குது, அது கல்யாணம் பண்ணி இருக்கிற ஒரு வழியை காணும், அதுக்கு ஆண்டவர் வழியை காமித்தா போதும். இல்லைன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் போதும், அவர் மட்டும் ஒழுங்காக இருந்தால் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்ம கேட்கக்கூடும். ஆனால் நான் சொல்வேன் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 27 மத்தியத்தினுடைய 4 வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுவான், ஒன்றை நான் கேட்பேன் அதையே நான் நாடுவேன், ஒன்றைத்தான் கேட்பேன் அதையே நாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய ஆலய பிரகாரத்தில் உடைய மகிமையை நான் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும், அதையே சிந்தித்து சிந்தித்து இருக்கணும், அதையே தியானித்து தியானித்து பார்க்கணும், அதுக்குள்ளே இருக்கிற மகிமை, அதுக்குள்ள இருக்கிற அழக, அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அதிகம் அதிகம் அதிகமாக கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு கிரேஸ் தாரும் என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒன்றே ஒன்று வேணும். ஆக எதை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறது, எதை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு அதை நமக்கு ஆண்டவர் தந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அவர் தருகிற ஒன்றை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமாக்கணும், நம்முடைய வாழ்க்கையுடைய சவால்களை நாம் மேற்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கிக் கொள்ளணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாலமன் ராஜாவுக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் அதிகமாக கொடுத்தார், நல்லதொரு அமைதியான சூழ்நிலையும் கொடுத்தார். உலகம் எங்கிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் பலர் வந்து பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். அறிவுக்காக, அவனுடைய அந்தஸ்திற்காக, அவனுடைய மேன்மை நிலைக்காக மிகுதியாக மெச்சப்பட்டான். ஆக கடவுள் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். ஆனாலும் பிரசங்கி என்ற புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஃபைனல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்னவென்று சொன்னால், இவ்வளவெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்தும் கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கவில்லை. பிரசங்கி 1:14 பிரசங்கி 2:17 வசனம் இதில் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் புலம்புகிற ஒரு மனிதனாகத்தான் மாறினான். ஒன்றுமில்லாதவங்க தான் புலம்புவாங்க இல்லையா,
வாழ்க்கையில எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்காதபடிக்கு ஏமாற்றம் கண்டவர்கள் தோல்வி பெற்றவர்கள் புலம்புவாங்க. ஆனா சாலமன் ராஜாவே புலம்பினார். அவருக்கு அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, மிகுதியான செல்வங்கள் இருந்தது, எதை வேண்டுமானாலும் விரும்புகிறபடி பெற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் இருந்தது. இவைகளெல்லாம் இருந்தும் கூட புலம்பினார். என்ன புலம்பினார்? மாயை மாயை, சூரியனுக்கு கீழே நடப்பது எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது, எனவே இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுத்தேன் என்று சொல்லி ஆக அங்கே விரக்தியோடு பேசுகிறார். ஆக கடவுளிடத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கூட அங்கே என்ன சொல்லுகிறான்டா, வாழ்க்கை மாயை மாயை. சவுல் என்ற ஒரு ராஜாவுக்கு, ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு ராஜ பதவியை கொடுத்தார். சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு ஒரு ராஜ பதவியை கொடுத்தார், ஒரு நாட்டை ஆளுகின்ற அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் நாட்டை ஆளுகின்ற அதிகாரத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட பின்னரும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதாகமத்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறால், அவன் ஒரு கலக்கம் நிறைந்த மனிதன், பயம் நிறைந்த மனிதன், பதட்டம் நிறைந்த மனிதன், எப்பொழுதுமே ஒரு அவசர அவசரமாக செயல்படுகிறவன், எதையும் தெளிவின்றி பார்க்கிற ஒரு மனிதன். எனவே அவன் இறுதியிலே தன்னுடைய கலக்கம், பதட்டம், கோபம், எரிச்சல், பயம் இவர்களுடைய விளைவாக அவனோட வாளை நட்டு வைத்து அதிலேயே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறான். கடவுளால் ராஜ பதவியை பெற்ற ஒரு மனுஷன். இந்த விதமாக கடவுளிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து மிக உயர்ந்த நன்மைகளையெல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு சிலருடைய வாழ்க்கை வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது கூட அது எப்படியா இருக்கிறது? தட் எண்டட் வித் ஃபெயிலியர், தோல்வியோடு முடிந்திருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நிறைய நன்மைகளை கேட்கலாம், நிறைய நன்மைகளை பெறவும் செய்யலாம். அவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சொல்ல முடியாது. ஆக எது நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றும் அப்படி என்ற வேதாகமத்தை தான் பார்க்கணும். நான் சில நாட்களாக அந்த கேள்வி கேட்டேன், ஒன்றை மட்டும் கேட்கணும், அந்த ஒன்றை கிடைத்தா அந்த ஒன்றை கொண்டு என்னுடைய வாழ்வை நான் ரொம்ப ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளணும் எல்லா சூழ்நிலையிலும் அப்படி கேட்ட சில நாட்களாக எனக்கு அந்த விடை எதுவென்று தெரியவில்லை. ஆனால் வேதாகமத்தை வாசிக்க தூண்டப்பட்ட பொழுது வேதாகம மனிதர்கள் யார் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இறுதி வரை விளங்கினார் என்பதை கவனித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டினது. பாருங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆபிரகாம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் மோசே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் யோசேப்பு. ஆக இவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். இவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருந்தது. இவருடைய வாழ்விலே பல நெருக்கடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் அவைகளின் மத்தியிலும் வெற்றி வாகை சூடினவர்களாகவே இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி, இவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? மோசேக்கு என்ன கொடுத்தார்? நம்ம ஒருவேளை சொல்லலாம், நிறைய வல்லமை கொடுத்தார், நிறைய வரங்கள் கொடுத்தார், அதனால அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது என்று. ஆபிரகாமுக்கு என்னத்தை கொடுத்தார்? நிறைய ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்தார் என்று சொல்லலாம். ஆனால் இந்த தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையின் பின்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் கொடுத்த ஒன்று எதுவென்றால், நாம் இப்பொழுது தியானித்தோம் அவையல்ல, வேறொன்று. அது ஒன்று ஏதோ விசித்திரமான ஒன்று, நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க கூட சாதாரணமான ஒன்று தான். சாதாரணமான ஒன்று என்ன? சாதாரணமாக நாம் அறிந்திருக்கிற ஒன்று, பட் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங், பெரிய ஒரு விஷயம். யாத்திராக 3 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோசே இடத்துல தேவன் சொல்லுகிறார், அதுதான் தேவனால் மோசைக்கு கொடுக்கப்பட்ட நன்மை. அந்த ஒன்றை கொண்டுதான் மோசே அதற்கு பின்னால் சந்திக்க நேர்ந்த எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக சந்தித்தான். அந்த ஒன்றை கொண்டுதான் அவனுடைய வாழ்க்கை பயணம் முழுவதையும் அவன் தனக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினான். அந்த ஒன்று அவனோடு இருந்த காரணத்தினால்தான் இறுதி வரை அவனுடைய வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாறினது. 120 வரையிலும் வாழ்ந்து கண்கள் தெளிவாக பார்க்கத்தக்கவனாக, வல்லமை குண்டாதவனாக இருந்தான். அல்லேலூயா. அந்த ஒன்று என்ன? தேவன் அந்த மோசையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடே வருவேன், ஐ வில் கோ வித் யூ, உன்னோடு வருவோம்ப்பா. ஒரு பெரிய வேலையை கொடுத்தார். அந்த எகிப்தில் போய் நீ ஒரு பெரிய சவாலை சந்திக்கணும், ராஜாவு கிட்டத்தில் போய் அங்கே அடிமைப்பட்டிருக்கிறதான எப்ரேய மக்கள் எல்லாம் விடுதலை செய்யணும் அப்படின்னு. யோ, மோசைக்கு வயசு 80, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு காலத்தில் அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் கூட இப்போ லாஸ்ட் 40 ஹி வாஸ் அ ஷெப்பர்ட், ஒரு ஆடு மேய்க்கிறவன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆடு மேய்க்கிறவனாக மோசே இருந்த சூழ்நிலை, வயது அதிகமான சூழ்நிலை, ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னார், அவ்வளோ பெரிய வேலை நீ செய்யணும், அந்த ஜனங்களை விடுதலை செய்யணும், அது மட்டுமல்ல அவர்களை கானானுக்கு கொண்டு சேர்க்கணும், அந்த பெரிய வேலை நீ செய்யணும்னு. அப்போ அவன், நான் போக மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது, இதுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம், நோ ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன். ஆனால் அவன் அதற்காக ஏற்கனவே தேவனால் நியமிக்கப்பட்டவனாக காரணத்தினால, முன்குறிக்கப்பட்ட காரணத்தினால அவனோட தொடர்ந்து தேவன் பேசுகிறார். பேசி கடைசியில் அவனுக்கு என்ன சொன்னான்னா, நீ போ, நான் உன்னோடு
வருவேன். அதுதான் அந்த ஒரே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை அனுதினமும் ஆசீர்வாதமாக்கும் என்றால் இதுதான். எந்த ஒன்று உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உங்களை வெற்றியுடைய நிற்க வைக்கும் என்றால் அதுதான் அந்த ஒன்று. எந்த ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்கும் என்றால், எந்த ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்றால், எந்த ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும் என்றால் இந்த ஒன்று தான். அல்லேலூயா. இந்த ஒன்றுக்குள் யூ கேன் ஃபைண்ட் ஆல் காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். எல்லா என்ன இருக்கு? தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. எதற்குள் இருக்கிறது? அதுதான் தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. தட்ஸ் எ பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க முக்கியமா கேட்க வேண்டிய என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நீர் என்னோட வரணும், உம்முடைய பிரசன்னத்துக்கு செல்லணும், இதைத்தான் நீங்க கேட்கணும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்வுக்கு தேவையானது என்ன தெரியுமா? பணம் அல்ல, ஆஸ்தி அந்தஸ்துகள் அல்ல, அறிவு ஞானம் அல்ல, இவையெல்லாம் மனித வாழ்வுக்கு அவசியம்தான். இவைகளை தேட வேண்டிய விதத்தில் தேடி, நாட வேண்டிய விதத்தில் நாடி, அடைய வேண்டிய விதத்தில் நம்ம அடைய வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குவது, நம்முடைய வாழ்வை சமாதானமாக்குவது, பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலை மத்தியிலே நம்மை நிலைநிறுத்தி காண்பிப்பது சொன்னால் தேவனுடைய சமூகம், காட்ஸ் பிரசன்ஸ். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் வெற்றிவாகை சூழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்தார். வேதாகமத்தில் வெற்றி சிறந்த மனிதர்களுக்கு பின்னாலே அவர்களை வெற்றி பெற வைத்ததெல்லாம் இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? தேவன் அவர்களோடு இருந்தார். காடோ சுத்தம் இருந்தார். யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். அதன் பின்னால் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 39 அத்தியாயத்தில் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். வேற என்ன கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் அதெல்லாம் சொல்லப்படவில்லை. God was with Joseph. கர்த்தர் இருந்தார். ஆதியாகமம் 39 அத்தியாயத்தில் 21 வசனமும் அதைத்தான் சொல்லுகின்றது. ஆபிரகாம் இடத்திலும் கூட நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனோடு இருந்தார். ஆதியாகமம் 17 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு பின்னால் நடந்து வருகிறேன், நீ எனக்கு முன்னால நடந்து போ. ஆக இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்றார்கள். தங்களுடைய வாழ்வினுடைய எல்லா சோதனையான நெருக்கடியான நிலைமைகளிலும் அதை ஜெயம் கொண்டார்கள். இறுதியாக பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலும் அதே விதிதான் தொடர்கின்றது. மத்தேயு 28 மத்தேயுடைய 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க சொல்கிறார். கடினமான பணி, இக்காலம் போல் அல்ல அக்காலம், பலவிதமான இடர்பாடுகள் நிறைந்தது. ஆனால் அப்படிப்பட்ட இடர்பாடுகளுக்கு நடுவிலும் அவளை அனுப்பின பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? இதோ நான் வரங்களை தருகிறேன், வல்லமையை தருகிறேன் என்று அவர் விசேஷமாக சொல்லவில்லை. அவர்களெல்லாம் அவரிடத்திலே அவர் கொடுத்தார், அவள் செயல்பட்டது. ஆனால் முக்கியமாக என்ன சொன்னார் என்றால், இதோ உலகத்தினுடைய கடைசி பரியந்தமோ நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தினுடைய கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். அருமையானவளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏதோ ஒரு காமன் ஃபெய்த்தில், ஒரு காமன் நாலெட்ஜில், ஏதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் சார்ந்து வாழக்கூடாது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? வி மஸ்ட் கன்ஃபர்ம் இட், வி மஸ்ட் மேக் இட் ஷூர், வி மஸ்ட் ஃபீல் இட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உங்களோடு இருப்பதை அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு ஆலயம், அந்த ஆலய தொடர்பான சில பக்தி வழிபாட்டு முறைகள், சில பாடல்கள், சில பிரார்த்தனைகள், சில அறிவிப்புகள், அறிக்கைகள், இதுவல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் நாம் யாரை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசிக்கிற தேவனோடு நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு நடப்பது தான் ஆசீர்வாதம். ஆனால் இந்த உண்மைகள் இன்றைக்கு இக்காலத்து மக்களால் அறியப்பட்டிருந்தாலும் அது நாடப்படவில்லை, தேடப்படவில்லை. ஏதாவது ஒரு ஊழியக்காரர் வல்லமை உள்ளவராக அறியப்பட்டிருந்தால், அவ்விதமாக பிரபலமாகி இருந்தால், தொலைக்காட்சி மூலமாக தனக்கு கிடைத்திருக்கிற மாஸ் மீடியா வாய்ப்பின் மூலமாக அவர் பிரபலப்படுத்தியிருந்தால், ஜனங்கள் அவருக்கு பின்னால் தான் போக விரும்புகிறாங்க. அவர் பின்னால் போனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா? அதனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தேவனை நோக்கி மனிதர்களை போக வைப்பதற்கு பதிலாக தங்களை நோக்கி வரவழைப்பதிலேயே அதிக கரிசனை செலுத்துவதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல,
கூடுகையில போனா விசேஷமான காரியங்கள் நடக்குமா? அங்க மட்டும் போய் நம்ம காணிக்கை கொடுத்துட்டு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி கூடுகளை நோக்கி ஓடுகிறார்கள். நம்மோடு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படின்னா கூடுகை போகக்கூடாதா? ஜெப கூட்டத்துக்கு போகக்கூடாதா? இல்லை, எல்லா இடத்துக்கும் போகணும். எங்கெல்லாம் தேவனுடைய வழிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறதோ, எங்கெல்லாம் சரியான ஆசீர்வாத வழிகள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறதோ அங்கே போங்கள். அது எத்தனை தூரத்தில் இருந்தாலும் சரி, 200 மைல் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, 500 மைல் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வழிகளை சரியாக காண்பிக்கின்றவர்கள் எங்கிருந்தாலும் அங்கே சென்று வார்த்தைகளை கேளுங்கள். என்னால் அந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய உண்மையான வழிகளை அறிய முடியும். அந்த வழிகளில் நடந்து நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனால் ஏதோ ஒரு விக்கிரகம் போல ஜபக்கூடைகள் மாறிவிடக்கூடாது. குமரி மாவட்டம் ஜபப்புறைகளுக்கு பிரபலமானது. In order to live in his fellowship, அவருடைய ஐக்கியத்தில் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்றால் அந்த ஆண்டவரோடு நாம் வாழணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முக்கியமாக பெற வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும். சிலர் நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஊழியக்காரர் வந்து நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணால் அந்த கடவுளுடைய பிரசனை எல்லாம் நம்முடைய வீட்டில் நிரம்பும். சிலர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க வந்து நம்ம வீட்டில் தங்கினாலே ஆசீர்வாதம் தான், சாப்பிட்டுட்டு போனாலே ஆசீர்வாதம் தான், இந்த இதமாக வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனாலே ஆசீர்வாதம் தான். இதெல்லாம் உண்மை தான். ஊழியக்காரனுக்கு சாப்பாடு போடுங்க ஆசீர்வாதம் தான், தங்க வைங்க ஆசீர்வாதம் தான். ஆனால் தங்க வச்சா ஆசீர்வாதம் வந்துடும், சாப்பாடு போட்டால் ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்காதீங்க. எத்தனை ஊழியக்காரங்க உங்கள் வீடுகளில் வந்து ஜெபம் பண்ணாலும் அவங்க கடவுளுடைய பிரசன்னத்தை உங்கள் வீட்டில் தங்க வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சில காரியங்கள் நமக்கு புதிதாக இருக்கும், அதனால் என்ன இந்த இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு நமக்கு ஒன்று விளங்கலையே. உதாரணமாக நம்ம பகுதிகளில் புதுசாக வீடு கட்டுறவில்ல, பாஸ்டரோ குருவானவரோ ஆயரோ வரவில்ல, ஒவ்வொரு அறைகள்லையும் போய் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஐயோ அந்த இடத்துல உங்களுடைய சமாதானம் நிரம்பட்டோம், உங்களுடைய ஆசீர்வாதம் நிரம்பட்டோம், உங்களுடைய பிரசன்னம் நிரம்பட்டோம் அப்படின்னுலாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். வேறு வழி கிடையாது, நம்ம வந்தாச்சுன்னா அப்படி தான் ஜெபம் பண்ணியாகணும். என்னையும் அழைச்சா நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல காரியம் நடக்கிற வேளையில் ஆண்டுடைய சமாதானம் அந்த வீட்டில் இருக்கணும், சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்கணும், ஆண்டுடைய பிரசன்ன சமூகம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும் இயற்கையானது. ஆனாலும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், நீண்ட காலமாக வேதத்தையும் ஆராய்ந்து தேவனோடு நெருங்கி பழகியும் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், எவ்வளவுதான் நாம் ஜெபம் பண்ணாலும் எந்த அறையிலும் ஆண்டுடைய சமாதானம் தங்காது. எவ்வளவுதான் எவ்வளவு பேர் பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணாலும் அந்த அதனால் தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டில் தங்காது. இன்றைக்கு சில குறிப்பிட்ட சாமியார்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே வந்தால் அவருடைய அழுக்குப்படினு அந்த காலில் பாலை விட்டு கழுவி அதையே குடித்து ஆசீர்வாதம் தேடுற மக்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களே வந்து உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் நிரம்பாது. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, ஜெபம் பண்ண நிரம்பாதா? நிரம்பாது. நிரம்பும். எங்கே நிரம்பும் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நான் ஏதாவது கேட்டு உங்களுக்கு பதில் வர முடியாது. வழக்கமாக நான் இந்த செய்தி வேளையில் அப்படியே நான் பேசிட்டு இருக்கணும், நீங்கள் கேட்டுட்ருக்கணும் அப்படிப்பட்ட முறை நான் பின்பற்றதில்லை. நானும் சில கேள்விகளை கேட்பேன், பதில் சொன்னேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க. ஏதோ கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்க நிறைய பேர் வந்துடுவான்னு சொல்லிட்டு முன்னாலெல்லாம் விரிப்பெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிரமிட்டு வைத்திருக்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனாலும் பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன், தேவ பிரசன்னம் எந்த அறையிலையும் நிரம்பாது. எங்கே நிரம்பும் சொல்லுங்கள்? தேவ பிரசன்னம் எங்கே நிரம்பும்? தேவனுடைய பிரசன்னம் ஒரு கட்டடத்தில் அல்ல. அப்போஸ்தலர் படிகள் 7 அத்தியாயத்தினுடைய 48 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தேவன் அங்கே சொல்லுகிறார், மனிதர்கள் கட்டின கட்டடங்களில் கர்த்தர் வந்து தங்குறதே இல்லை. எவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சாலும் சரிதான், எவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் சாலமன் கட்டின மாதிரி கட்டி வச்சாலும் அங்கெல்லாம் வந்து கர்த்தர் தங்கி இருக்கிறார் என்று நாம் நினைத்தாலும் அதுவல்ல உண்மை. ஆண்டவர் எங்கே தங்கி இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 3 அத்தியாயத்தினுடைய 16-17 வசனங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள்தான், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், யூ யுவர் செல்ஃப் ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்கத்தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. சீரியஸாக உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள் தான் ஆண்டவர் தங்க வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவர் தங்குவதற்காக படைக்கப்பட்ட ஆலயங்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19 வாசித்து பார்க்கும் பொழுது கூட பரிசுத்தாவியானவர் தங்குகின்ற ஆலயம் எது? ஆமா,
இன்னைக்கு நம்ம வீடுகளை சுத்தி ரத்தத்தை தெளிக்கிறோம், ஆவி நிரப்புகிறோம்னு சொன்னாலும் இதெல்லாம் எங்க தான் கிரியேஷன், நமக்குள்ள தான் கிரியேஷன். ஒரு மனிதனுக்குள் தான் தேவ பிரசன்னம் வரும். நீங்கள் ஒரு இல்லத்தில் வாழ்கிறீர்கள் என்றால் அந்த இல்லத்துக்குள் தேவ பிரசன்னத்தை செயல்படுத்துவதற்கான கருவிகள் யாருன்னா நீங்கள் தான். உங்களோடு தான் தேவன் வாழ வேண்டும், உங்களிடம்தான் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். உங்களோடு தேவ பிரசன்னம் இருந்தால் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை காண முடியும். வேற எத்தனை பெரிய ஊழியக்காரங்க வந்தாலும், இங்கிலாந்துலேருந்து வந்தாலும் சரி, யூரோப்லேருந்து வந்தாலும் சரி, அவருடைய ஜபத்தினாலோ அவருடைய உபவாசத்தினாலோ நம்முடைய இல்லங்கள் பிரசன்னத்தால் நிரம்பும். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் என்பது அது ஒரு புகையோ கேஸோ கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் என்ன? அவர்தான் அது, அவர்தான். அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு அறையில் வந்து தங்கிட்டு இருக்க மாட்டார். எங்கே தங்குவார்? உங்களோட தங்குவார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், ஆண்டவரே இன்று என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு மத்தியிலே நீர் என்னோடு வாரும், நீர் என்னோடு வாரும். மோசே அதைத்தான் கேட்டான். பாருங்கள், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்வதென்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. முரட்டாட்டம் பிடித்த மக்கள், கடின கழுத்து உள்ளவர்கள். எத்தனைதான் தேவனுடைய அற்புதங்களை கண்ட பின்னரும் அதிசயங்களை கண்ட பின்னரும் கடினத்தன்மை மாறாதவர்கள், அவ்வளவு கடினமான மனதை உடைய அவர்களை வழி நடத்துவது என்பது மோசேக்கு மிகவும் கடினமான காரியமாகிவிட்டது. அவருக்கு விரக்தி வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி செல்வதற்காக தேவனிடத்தில் பேசுகின்ற பொழுது என்ன கேட்கிறான் தெரியுமா? தேவனே, ஏற்கனவே கொடுத்த வல்லமையோடு இன்னும் எனக்கு அதிகமான வல்லமையை தாரும் என்று கேட்கவில்லை. இன்றைக்கெல்லாம் இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை என்று நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. இருக்கிற வல்லமையை கொண்டு கூட ஒழுங்காக செயல்படுதில்லை, இதில் வேறு இரட்டிப்பான வல்லமை வேணும் அப்படின்னு. ஆமாம், ஏற்கனவே கிடைத்த வல்லமையை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல, அதே வியாபாரம் ஆக்கிட்டோம், அது பத்தாதுன்னு இப்போ என்ன பண்ணுறோம், அடிஷனலாக எங்களுக்கு டபுள் டைம்ஸ் வேணும்னு வேறு கேட்குறோம். ஆனால் மோசே கேட்கல, ஆண்டவரே ஏற்கனவே 9 வரத்தை கொடுத்துருக்கிறீர், இன்னும் ஒரு 9 வரம் எனக்கு வேண்டும், அப்போ தான் இந்த ஜனங்களை வழி நடத்த முடியும். ஆக அந்த கடினமான பணியை செய்வதற்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை தேவைப்பட்ட பொழுது, அந்த சவால்களை சந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்பட்ட பொழுது தேவனிடத்தில் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே செல்லாதிருந்தால் எங்களை இந்த இடத்திலிருந்து நீர் அழைத்து செல்லாதிரும். பாருங்கள், வல்லமை கேட்கவில்லை, வரங்களை கேட்கவில்லை. இன்றைக்கு வல்லமை கேட்கிற விசுவாசிகள் ஏராளம் இருக்கிறார்கள், வல்லமை கேட்கும்படியாக அதிகமாக தூண்டப்படுகிற நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் மோசே கேட்டது என்ன சொல்லுங்க? உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லணும். வரம் அல்ல, வல்லமை அல்ல, அந்த பிரசன்னத்துக்குள் தான் எல்லா வரங்களும் வல்லமைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயா, யாத்திரை 33 மத்தேயத்தினுடைய 14 வசனத்திலே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொல்கிறான். ஆனால் அதை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக மோசே தேவனிடத்தில் சொல்கிறான், உன்னுடைய பிரசன்னம் எங்கள் முன்னாடி போகலைன்னா நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறது பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், அதனால் நாங்கள் போக மாட்டோம். ஆக அந்த பிரசன்னம் தன்னுடைய வாழ்விற்கு எவ்வளவு அவசியமானது என்பதை மோசே உணர்ந்து கொண்டு செயல்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரசன்னத்தை கொண்டுதான் அவன் பெரிய காரியங்களை செய்தான். எகிப்துக்கு சென்ற பொழுது அந்த பிரசன்னம் அவனுடைய இருந்த காரணத்தினால்தான் ஒரு ராஜாவை பணிய வைத்தான். அந்த பிரசன்னம் இருந்த காரணத்தினால் செங்கடல் பிரிந்தது. அந்த பிரசனம் இந்த காரணத்தில் 40 ஆண்டுகள் மன்னா பொழிந்தது. அந்த பிரசனத்திற்கு முன்பாகத்தான் கற்பாலி தண்ணீர் வந்தது. அந்த பிரசனத்திற்கு முன்பாகத்தான் யோர்தான் பிரிந்தது. எல்லா காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா. அருமையானுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை என்னவென்றால் உங்களோடு வருகின்ற தேவ பிரசன்னம். அடுத்த ஒரு கஷ்டம்தான் ஏற்கனவே ஜெபம் பண்ண அந்த ஊழியக்காரர் நோக்கி ஓடுகிறோமே அல்ல, பிரச்சனை வந்தால் இன்னொரு ஜெப கூடுகையை நோக்கி ஓடுகிறோமே அதுவல்ல, ஆண்டவரை நோக்கி ஓட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவ பிரசன்னம்தான் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக்கும். அந்த தேவ சமூகத்திலே வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கின்றார். நாம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் நம்மோடு தங்கும்படியாகத்தான் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முக்கியமான காரணம் என்ன? நாம் தேவனோடு வாழ வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கோயிலில் வந்து இங்கே தான் ஆண்டவர் இருக்கிறான்னு நினச்சிட்டு அங்கே போய் தொழுதுகிட்டு ஒரு கடமை முடிச்சுட்டு போகிறதில்ல. இன்றைக்கி அநேகருடைய கடவுளெல்லாம் கோயில் கடவுள் தான், கோயிலில் தான் இருப்பார், வீட்டில் இருக்க மாட்டார், தங்களோடு இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் வேணாங்க நமக்கு, இந்த கோயில் கடவுள் வேணாம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றாத கடவுள் நமக்கு வேண்டாம், நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக்காத கடவுள் நமக்கு வேண்டாம், நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை தராத கடவுள் நமக்கு வேண்டாம்,
நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை தராத கடவுள் வேண்டாம். நமக்குள் இருக்கிற தீய சுபாவங்களை இதுவரை மாற்றாத கடவுள் நமக்கு வேண்ட வேண்டாம். கடவுள் என்றால் என்னை மாற்ற வேண்டும், கடவுள் என்றால் என்னை பிரகாசிக்க வேண்டும், கடவுள் என்றால் என்னுடைய வாழ்விற்கு அவர் போதுமானவராக இருக்கணும், அவர் தான் கடவுள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களே தாங்கள் நம்புகிறது உண்மையான கடவுள் கோயில் கடவுள். கோயிலில் போய் அங்கே இருக்கிறார், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு வந்த உடனே எல்லாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு இல்லை அருமையானவர்களே. நம்ம கடவுள் வந்து ஹீ மஸ்ட் பிகம் அவர் பர்சனல் காட். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன், நம் ஒவ்வொருவருக்கும் தேவன். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? ஆண்டவரோடு நீங்கள் இருக்கிறீர்களா? எத்தனையோ வருடங்களாக ஆராதனைக்கு செல்லுகிறீர்கள், எத்தனையோ வருடங்களாக வேதம் படிக்கிறீர்கள், எத்தனையோ வருடங்களாக ஜெபம் செய்கிறீர்கள், எத்தனையோ வருடங்களாக நீங்கள் ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், எத்தனையோ ஜெபக்கூடிகளுக்கு செல்லுகிறீர்கள், உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்களா? உங்களோட ஆண்டவர் இருக்கிற நம்பிக்கையிலே உங்களுடைய வாழ்வில் வருகிற சோதனைகளை தைரியமாக சந்திக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்கிறீர்களா? தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருந்தால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வு மிக மிக சாதாரணமானதாக இருக்கிறது, சுவையற்றதாக இருக்கிறது, அதனை மகிழ்வதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஒரு சந்தோஷமானதாக, ஒரு ஆசீர்வாதமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவை என்ன? தேவனுடைய பிரசன்னம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரால் அதுக்காகத்தான் கேட்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கணும், நீர் என்னோடு வரணும், நான் போகிற இடமெல்லாம் நீர் வரணும். அந்த விதமாக நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் ஆண்டவரை நீங்கள் கண்டடைவீர்கள். அதுக்கு இங்கே ஒரு சேலஞ்சு பண்ணுங்க. அல்லேலூயா. சிலருக்கு கோயிலில் போனாதான் பிரசன்னம், ஏதாவது பிரபலமான ஜெபக்குடுகளை போனால் அந்த இடத்துல போனால் தேவ பிரசன்னம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிம்பாங்க. ஐயோ, அந்த மூன்று நாள் கூட்டம் நடந்த வேலை பரலோகம் போல இருந்ததென்று. இப்படியாக எங்கேயோ போய் வந்து பரலோகத்தை பார்க்கறது இல்லைங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பரலோகத்தை உருவாக்கணும். பரலோகம் என்பது எங்கேயோ நடைபெறுகிற ஒரு கூட்டத்தில் அனுபவிக்கப்பட வேண்டியதில்லை, உங்களுடைய குடும்பத்தில் அனுபவிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை இருக்குது, உங்களுடைய குடும்பத்தில் தான் நெருக்கடிகள் இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் தான் சமாதான குறைவுகள் இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் தான் பலவிதமான வேதனைகள் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் தான் யூ மஸ்ட் என்ஜாய் காட்ஸ் ஹெவன். கடவுளுடைய பரலோகத்தை எங்கே அனுபவிக்கணும்? உங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்க வைக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர வைக்கிறது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கடைசியாக சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் 14:27 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் வேற ஒன்றும் கொடுக்கல, இதோ உங்களுக்காக ஏராளம் வல்லமைகளை வரங்களே வைத்து விட்டு போர் என்று சொல்லவில்லை, அவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் விசேஷமாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு என்ன வச்சுட்டு போகிறேன்? வேற யாரும் இதை உங்களுக்கு வச்சுட்டு போக முடியாது, நீங்களும் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் நிறைய காசு பணத்தை வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் இதை சம்பாதிக்க முடியாது. அது என்ன? அதுதான் தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து விட்டு போகிறேன். ஆம், ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் இருக்கிறேன், என்னுடைய நிலம் அந்த மாதிரி இருக்குது, என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்ன பார்க்க முடியும், நான் எப்படி சமாதானமாக இருக்க முடியும், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதுக்கு பேர் தாங்க மிராக்கிள். அல்லேலூயா. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் மிராக்கிள். ஏதோ மேடையில் ஊழியக்காரர் சொல்லி அந்த நேரத்தில் ஏதோ ஃபீல் பண்ணுறோம் பாருங்கள், அதுவல்ல உண்மையான மிராக்கிள். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவ சமூகத்தின் மூலமாக நாம் காண்கிறோமே, அதுதான் மிராக்கிள். அல்லேலூயா. அந்த அற்புதம் நமக்கு நடக்கணும். ஏதோ மேடைகளில் நடக்கிற அற்புதங்கள் மட்டும் போதாது, ஷோ மிராக்கிள்ஸ் நமக்கு போதாது, ரியல் மிராக்கிள்ஸ், ட்ரூ மிராக்கிள்ஸ் நமக்கு வேணும். அது எப்பொழுது நிகழ்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலை ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நடக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் சமாதானமாக வாழ முடியும். ஒரு சகோதரனுக்கு பலவிதமான சரீர பலவீனங்கள் இருந்தது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு நல்ல தேவனை தேடுகிற மனிதராக இருந்தார், தினமும் ஜெபிக்கிறவராக இருந்தார், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறவராக இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், அந்த நண்பருக்கு கடவுள் பக்தியே கிடையாது. அப்போ அந்த நண்பர் வந்தவள இவர் சொன்னார், இந்த மாதிரி உடலில் நிறைய வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, ஆனாலும் நான் கடவுளுடைய கிருபையினால் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னார்.
உடனே இந்த நண்பருக்கு கோபம் வந்துச்சு. என்னப்பா இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக பேசுகிற, உன் சரீரத்தில் எத்தனை வியாதி, உன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, இதன் மத்தியில் வந்து கர்த்தருடைய கிருபையினால் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லியே, அது என்னப்பா அது, அது எப்படி இந்த வியாதியை இந்த பிரச்சனை வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறியே, அது எப்படி? இப்படியாக நீங்கள் ஆன்மீகங்களை எல்லாம் நம்பி முட்டாள்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு கடவுள் பக்திக்காக உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காததெல்லாம் அனுபவித்தது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இஸ் இட் பாசிபிள்? உனக்குத்தான் உன் உடம்புல இத்தனை வியாதி இருக்குது, அந்த வியாதியில் நீ வருத்தம் அடையத்தான் முடியுமே ஒழிய, உன் குடும்பத்தில் இருக்க அந்த பிரச்சனைகளுக்காக நீ வேதனை அடையத்தான் முடியுமே ஒழிய, நீ எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும்? அவருக்கு பதில் சொல்ல தெரிய முடியலை. ஏதோ நான் கர்த்தருடைய கிருபையில் சந்தோஷமாக இருக்குன்னு அவரால் சொல்ல முடிஞ்சுது, ஆனால் அவருக்கு அதை நிரூபித்து காட்ட முடியலை. ஏன்டா எல்லா இடத்துலையும் அது சில காரியங்கள் நிரூபித்து காட்ட முடியாது. கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பருடைய ஒய்ஃப், அவங்க வந்து அவங்க சொந்த ஊரில் இருக்கிறாங்க, இவர் இன்னொரு ஊரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ அவர் அவங்க ஒய்ஃப் இருக்கிற அந்த ஊரில் அந்த ஒய்ஃப் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்பவும் அவங்க கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அப்போ இவர் பணி நிமித்தமாக உடனடியாக அவருக்கு போக முடியலை. அதற்கு பிறகு மனைவி நோயிட்டு இருக்கிற செய்தியை கேட்டு எப்படியாகிலும் நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று ஆக அவர் லீவ் வாங்கிட்டு போனார். போன பிறகு அந்த ஒய்ஃபுடைய காரியங்கள் எல்லாம் அவர் கவனித்து அந்த உதவியாக இருந்துவிட்டு மறுபடி திரும்பி வந்தார். திரும்பி வந்த பொழுது இந்த நண்பரை சந்தித்தார். சந்தித்தவள் அந்த நண்பர் கேட்குறாரு, எப்படி உன்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்களே, இப்பொழுது எப்படி இருக்கான்? இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் போன பிறகு எங்கள் ஒய்ஃபுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் போன பிறகு தான் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்க முடிஞ்சுன்னு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாம் சொன்னாங்க. என்னிடத்தில் ஒவ்வொருவரும் சந்திக்கிறவில்ல, ஐயா கடந்த ரெண்டு மூணு நாளாக அவங்க மனைவி முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காங்க, எப்போ துக்கமாக இருப்பாங்க, நம்பிக்கையெல்லாம் இருப்பாங்க, உங்களை பார்த்த பிறகு தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, உங்களை பார்த்த பிறகு தான் கொஞ்சம் சிரிக்கிறாங்க, உங்களை பார்த்த பிறகு தான் அவங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த துக்கமெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே அவர் சொன்னார், அட முட்டாள், அது எப்படிப்பா சந்தோஷமாக இருந்திருக்க முடியும், அவ்வளோ வியாதி அவங்க உடலில் இருந்திருக்கு, அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க, உன்னை பார்த்த உடனே எப்படிப்பா அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், ஏன் முட்டாள்தனமாக பேசுகிற, நர்ஸஸ் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்கன்னு நீ முட்டாள்தனமாக பேசுகிறேன், இல்லை இல்லை நான் போன பிறகு உண்மையிலேயே ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம் சமாதானம் வந்துன்னு நானே பார்த்தேன். அது எப்படி? அது எப்படின்னா நான் போனதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இவர் சொன்னார், அட முட்டாள், அது தான் நானும் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியில், என்னுடைய வியாதி பலகீனங்களுக்கு மத்தியில் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறதை நான் உணர்கின்றேன், அதை நான் அறிகின்றேன். என்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கூட அவர் என்னை ஊக்குவிப்பதையும் உற்சாகப்படுத்துவதையும் தைரியமூட்டுவதையும் என்னுடைய இருதயத்திற்கு சமாதானம் கொடுப்பதையும் நான் அறிகிறேன். உன் மனைவிக்கு உன்னுடைய பிரசன்னம் சந்தோஷத்தை கொடுத்தா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிரசன்னம் எனக்கு சந்தோஷம் கொடுக்காதா என்று அவர் சொன்ன பொழுது இவருக்கு பதில் சொல்வதற்கு ஒன்று வார்த்தை இல்லாமல் போய்விட்டது. ஆம், அருமையானவர்களே, எப்படி நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக்கப்படுகிறது என்றால், வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்படியே நீக்கப்பட்டு விடுவதனால் அல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த கஷ்டங்களுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கைவையெல்லாம் வந்து விடுகிறது. எனவே தான் யோபு என்ற பக்தர் பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலும் என்ன சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயமாக ஒரு நாளும் பார்ப்பேன் அவரை, அந்நிய கண்களால் அல்ல என் கண்களாலேயே அவரை பார்ப்பேன். ஆம், வேதனைகள் துன்பங்கள் நெருக்கடிகளுக்கும் மத்தியிலும் கூட தேவன் தன்னோடு இருக்கிறதை அந்த மனிதனால் உணர முடியுது. ஆம், அருமையானவர்களை, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் நாம் படிக்கிறோம், சிந்திக்கிறோம், போதனைகளை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவையிட்டை அனுபவிக்கிறோமா? இன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது என்ன? இன்றைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய கிறிஸ்தவம் ஊழியர்களை சார்ந்து வாழும்படியாக பழகி போய்விட்டது. இன்றைய கிறிஸ்தவம் ஜெப பங்காளர் திட்டத்தை சார்ந்து வாழ பழகிவிட்டது. இன்றைய கிறிஸ்தவம் ஊழியர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பி வாழ்கிற அந்த சார்பு நிலைக்கு கடந்து சென்று விட்டது. இன்றைய கிறிஸ்தவம் மீண்டும் ஒரு மூடத்தனமான ஒரு ஆன்மீகத்துக்கு நேராக விரைந்து போய்கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அறைகோல் விடுக்கிறார், நீங்கள் என்னை சார்ந்து வாழ வாருங்கள். அல்லேலூயா. மகனே மகளே, என்னை சார்ந்து வாழ், என்னிடம் பேசு, என்னிடம் பகிர்ந்து கொண்டு, என்னிடம் என்னை தேடு, என்னிடத்தில் அந்த வல்லமை எதிர்பார், என்னிடத்தில் அந்த விடுதலை எதிர்பார், என்னுடைய ஊழியக்காரில் என்னை. அல்லேலூயா.
ஆக இவ்விதமான காரியங்களை சொன்னாலும் நிறைய பேருக்கு பட்டுன்னு அது புரிஞ்சிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நீண்ட காலமாக இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக செட்டப்லேயே அந்த விதமான ஒரு மைண்ட் செட்லேயே பழகி போய்விட்டுருக்கிறோம். ஆனால் அருமையான சகோதரி சகோதரிகளே, தேவ நம்பிக்கை உடைய நாம் ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்திலே வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அனுதின வாழ்விலே நம்முடைய முக்கியமான தேவை என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகம், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். இப்பொழுது இறுதியாக ஒரு கேள்விக்கு விடையை கண்டுபிடித்து விட்டு நாம் இந்த ஜப இந்த செய்திகளை முடித்து விடுவோம். அது சரி, சமூகம் நம்மோட இருந்தால் நம்முடைய வாழ்வை நாம் ஆசீர்வாதமாக்கி கொள்ளலாம். தேவ சமூகம் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்வுடைய பிரச்சனை மத்தியிலே சவால்களை சந்திக்கலாம். சரி, இந்த தேவ சமூகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? How can we have this presence of God? In which way we can receive it? எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பிரசன்னத்தை சமூகத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவராக வந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுவது என்ன? அதுதான் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் கிடைக்கிறது. அதுதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஆனால் இது எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? இதற்கும் மக்கள் இன்றைக்கு எங்கே ஓடுகிறார்கள்? பிரசித்தி பெற்ற ஊழியக்காரிடத்தில் தான் ஓடுகிறார்கள். அவர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணால் எனக்கு அபிஷேகம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், அப்படி தான் போகிறாங்க. இன்றைக்கு அநேகர் தேவ பிரசன்னத்தை தேடினாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஆவியை பெற வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று அநேகர் நாடினாலும் அதற்கு உண்மையான காரணங்கள் இல்லை. ஏன் ஆவியை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எல்லாரும் சொல்கிறாங்க, நீனும் ஆவியை பெற்றுக்கிறியா, ஆவியை பெற்றுக்கன்னு கேட்குறாங்க. அதனால் அபிஷேகம் பெற்று விட்டாயான்னு கேட்குறாங்க. அதனால் ஏதோ மற்றவங்க சொல்லுவதற்காக அல்ல, எதற்காக நீங்கள் அபிஷேகத்தை தேடுகிறீர்கள், எதற்காக பரிசுத்தாவியை தேடுகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சரியாக ஒரு நல்ல கருத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு எதற்காக பரிசுத்தாவி தேவை? எதற்காக அபிஷேகம் தேவை? எதற்காக தேவ பிரசன்னம் தேவை? வேதாகமத்தை பார்க்கும் பொழுது தேவ சமூகம் யாரோடு சென்றது, எதற்காக சென்றது? ஏதோ ஒரு ஆசைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை பெற முடியாது. ஏதோ ஒரு சொகுசுக்காக தேவ பிரசன்னத்தை பெற முடியாது. ஏதோ நமக்குள் ஏதோ ஒரு வல்லமை உணர்வதற்காக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற முடியாது. இன்றைக்கு அநேகர் பெறுகிற பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உண்மையானதாக இல்லை. ஏனென்றால் இவர்கள் பாடல்கள் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் மேலதாளங்கள் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் எண்ணுகிறார்கள். இவர்கள் உபவாசங்கள் ஜபங்கள் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியவில்லை. ஆகையால் தான் இன்றைக்கு ஆலயங்களிலே அபிஷேகம் பெற்றுவிட்டதை உணர்கின்ற மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளோ தோல்வியுற்றதாக இருக்கிறது. ஆலயத்திலே அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள், ஆவியில் நிரம்புகிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், அவர்களை கட்டுப்படுத்துவது கூட கடினமானதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு ஆவியில் நிரம்புகிற அனுபவத்தை பெறுகிறார்கள், தரிசனங்களை காண்கிறார்கள். ஆனால் தங்களுடைய இல்லங்களுக்கு வந்த பிறகு பிற மனிதர்களோடு, கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாழ்ந்து போக முடியவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, அன்பு கூற முடியவில்லை, வெறுக்காமல் இருக்க முடியவில்லை, விரோதிக்காமல் இருக்க முடியவில்லை, பணாசையில் விழாமல் இருக்க முடியவில்லை, ஆடம்பரங்களை வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. ஆக இந்த நிலைகளெல்லாம் தோல்வி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய அபிஷேகம் நம்மிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஏதோ ஒரு ஜப கூடுகளை சென்று ஆடுவதற்கும் பாடுவதற்கும் அபிஷேகம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சென்று நம் உடலை கொஞ்சம் உலுக்கி கொண்டு வருவதற்காக அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை வாழ்வதற்காக. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரே நீ என்னோட வரணும், என்னோட வரணும், என்னோடு வரணும்னு ஜபம் பண்ணல, ஆனால் ஆண்டவர் அவனோடு சென்றார். யோசேப்பு என்னோட வரணும், என்னோட வரணும்னு ஜெபமெல்லாம் ஆண்டவர் சென்றார். ஏன் சென்றார்? யாருக்கு தேவன் தம்முடைய சமூகத்தை கொடுக்கிறார் என்றால், யார் அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் அவருடைய நோக்கத்திற்கு தம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கின்றார்களோ, அவர்களுக்கு தான் தம்முடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களை பணக்காரர்கள் ஆக்குவதற்கு உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை தேவன் தர வேண்டியதே இல்லை. உங்களை அறிவாளிகள் ஆக்குவதற்கு தேவ பிரசனம் தரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேலை பெறுவதற்கோ இல்லை தொழிலை முன்னேறுவதற்கோ, உங்களுடைய குடும்பங்களில் நல்ல காரியம் பெறுவதற்கோ உங்களுக்கு தேவ பிரசனம் தேவையில்லை. ஆண்டோர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி கூட உங்களுக்கு தேவையான நன்மையெல்லாம் கொடுக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 40 ஆண்டுகள் நன்மையை கொடுத்தார் இல்லையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆனால் அவர்களோடு தேவன் இருக்கலை. அவர்கள் மத்தியிலே அக்னிஸ்தம் மேகஸ்தமும் கூட சென்றது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரோடு தேவன் இருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 10 அத்தியாயத்தினுடைய 5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகிலும் அநேகரிடத்தில் தேவன்
பிரியமாக இருக்கவில்லை. அருமையாளே, நன்றாக மனதில் வாங்கி கொள்ளுங்கள். உங்களை பொருளாதார செழிப்புடையவளாக மாற்றுவதற்கு உங்களுக்கு அபிஷேகம் தேவையில்லை. நீங்கள் விரும்புகிறீர்களாம் பெறுவதற்கு தேவனுடைய பிரசன்னம் தேவையில்லை. தேவ பிரசன்னம் எதற்கு என்றால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மோசேக்கு தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டத்தை அவர் சொன்ன பிறகு அந்த திட்டத்தை அவன் தன்னாலே நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னான். அப்பொழுதுதான் சொன்னான், நான் என்ன செய்வேன், உன்னோடு வருவேன். ஏனென்றால் அவர் கொடுத்த திட்டத்தை அவன் தன்னுடைய சுயபலத்தை சார்ந்தோ அறிவு பலத்தை சார்ந்தோ ஞானத்தை சார்ந்தோ நிறைவேற்ற விட முடியாது. அதற்கு அவருடைய பிரசன்னத்தை கொடுக்க வேண்டும். எனவேதான் மோசையோடு இணைந்து கொண்டார், எனவேதான் யோசேப்போடு இணைந்து கொண்டார், எனவேதான் ஆபிரகாமோடு இணைந்து கொண்டார், எனவேதான் தேவ பக்தர்களோடு அவர் இணைந்து கொண்டார், எனவேதான் இறுதியிலே அங்கே சீடரோடு இணைந்து கொண்டார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற விரும்புகிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மோடு வந்தாக வேண்டும். அப்படின்றால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுகிறீர்களா? இன்றைக்கு நாம் ஏதாவது ஊழியக்காரர்கிட்ட போய் நமக்கு அபிஷேகம் கிடைக்குமான்னு ஆசைப்படுறோம். நான் சொல்லுகிறேன், தேவையில்லைங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி அர்ப்பணித்திருந்தால் எதற்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? அநேகர் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை கிடைக்கிறதுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்கிறோம். எதற்கு அர்ப்பணித்தீங்க? ஆண்டவருடைய நோக்கத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில நம்மை ஆண்டவர் எதற்கு படைத்தார் என்றால் நமக்காக படைக்கவில்லை, அவருக்காகத்தான் படைத்தார். அல்லேலூயா. அவருக்காகத்தான் படைத்தார். அவருக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்விலை நிறைவேற்றுவதுதான் நாம் அவருக்கு செய்ய வேண்டியது. அவர் நம்மை எப்படி வாழ சொல்லுகிறாரோ அப்படி நாம் வாழ முன்வர வேண்டும். இந்த பூமியிலே அவருடைய முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால் அவரை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அதற்காகத்தான் கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, ஒருவனிடத்தில் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே அல்ல. நாம் ஆண்டவரை மற்றவர்கள் வெளிப்படுத்துவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம். தேவன் நம்மையெல்லாம் எதுக்கு படைச்சார்னா நல்லா மனசில் வச்சுங்க. எதுக்கு படைத்தார்? ஏதோ ஒரு கூட்டம் மக்களை படைத்து அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கலாம், அப்படி அல்ல. ஆண்டவர் தம்முடைய நோக்கத்திற்காக படைத்தார். அவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இணைந்து கொள்கிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு வரவில்லை என்றால், அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கவில்லை என்றால் அவரை நாம் வெளிப்படுத்த முடியாது, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகையால் தான் வேதாகம கால தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் கவனித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார்களோ அவர்களோடு ஆண்டவர் இணைந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அபிதமாக இணைந்து கொள்ள வேண்டிய அவசியம். எந்த ஒரு மனிதனும் கடவுளுடைய நோக்கத்தை திட்டத்தை அவனுடைய சொந்த பலம் நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செழிப்பாக்கி கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை சமாதான ரீதியாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்வை சந்தோஷமுள்ளதாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்வை உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய திட்டங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு வேலைக்காரராகத்தான் அழைக்கிறேன். ஆண்டவரே, என் சரீரத்தை நோய் இல்லாமல் நீ வச்சுக்கணும், என் குடும்பத்துக்கு பொருளாதார பிரச்சனைலாம் வச்சுக்கணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கெல்லாம் தந்த சரியாக படிக்கிற அறிவை கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி வேலைக்கு தான் நம்ம ஆண்டவரை அழைக்கிறோம். நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆண்டவரை அழைக்கிறோம். ஆனால் இதுவல்ல வழி. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். என்னுடைய நன்மைகளுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே ஆண்டவரை தேடுவதல்ல. ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறீர்? எதற்காக என்னை படைத்தீர்? எதற்காக உடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினீர்? அந்த நோக்கம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். விளக்கி சொல்வதென்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். எப்படி வெளிப்படுத்துறது? வாயால் சொல்றதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காஸ்பல் பிரசன்டேஷன் நம்ம பண்ணுறோம்,
இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க கூட போய் ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறத பார்க்க முடிகிறது. பல திருச்சபைகள் இதற்கான ஒரு திட்டம் இருக்கிற அப்படின்னால மற்றவர்களுக்கு சென்று நீங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் சொல்லுகிற நிறைய பேரே ரட்சிக்கப்படலை. இவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் அறியலை. தங்களுடைய வாழ்க்கையில் அறியாமல் அனுபவிக்காமல் அதை அறிவிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் டேஸ்ட் இட். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ருசிப்பார்க்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மத கடமைக்காக ஏதோ இப்படி செஞ்சால் நமக்கு நல்லது வரும்ங்கிறதுக்காக அநேகருக்கு போய் ஆண்டவரை சொல்கிறதில்ல. ஆண்டவரை சொல்லுகிறது மட்டுமல்ல, வாயால் சொல்லுகிறதில்ல, வாழ்க்கையால் சொல்லணும். அல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் பேசுகின்ற விதம் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் வாழுகிற விதம் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய சுபாவங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய குணங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு என்ன எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களே கூடி வருகிறோம். அந்த கூடுக முடிஞ்சோடனே வெளியே வந்த பிறகு நம்முடைய வாய் என்ன வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது? எதை பேசி கொண்டிருக்கிறது? எதை சிந்தித்து கொண்டிருக்கிறது? ஆலய பிரகாரங்களுக்கு வந்தால் கூட நம்முடைய அநேகருடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறது, உணர்வுகள் எதுவாக இருக்கிறது, ஆண்டவரையாக வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற ஸ்தலங்களாக நாம் ஆன்மீக கூடாரங்களை மாற்றிவிட்டோம். நம்முடைய சுய கௌரவங்களை, நம்முடைய ஆணவங்களை, நம்முடைய அகம்பாவங்களை, நம்முடைய அதிகார பசிகளை, நம்முடைய பதவி பைத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக நாம் ஆலயங்களை பயன்படுத்தி விட்டோம். அப்படிப்பட்ட கெடுகட்ட நிலைமைகளுக்கு இன்றைக்கு திருச்சபை சென்று கொண்டிருக்கிறது அல்ல. நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்றைக்கு இந்த கடமை நீங்கள் உணர்வீர்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். என்ன கடுமையாக பேசுறீங்க பிரதர்? ஏதோ ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லுவீங்கன்னு நாங்கள் வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவரை வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பிற்கு செவிசாய்த்து நம்மை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள். உங்களுடைய பேச்சுக்களிலே, உங்களுடைய செயல்களிலே ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய உணர்வுகளை இல்லை, உங்களுடைய சுயங்கள் இல்லை. அதெல்லாம் எங்கே பிரதர் முடியும்? நானும் நினைக்க தான் செய்கிறேன், முடியவா செய்து. நீங்கள் பிரசங்கிமார்கள்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப காரசாரமாக பேசிட்டு போயிடுறீங்க. அப்புறம் போயிட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் எப்படி வாழ்கிறோன்னு எங்களுக்கு விளங்கல. அருமையானவர்களை, நடைமுறைப்படுத்த முடியாத எந்த ஒன்றையும் நான் உங்கள் மத்தியிலே பேசவில்லை. நடைமுறைப்படுத்த முடியாத எந்த ஒன்றையும் கிறிஸ்தவம் பேசவில்லை. மேடை பேச்சுக்காக கிறிஸ்தவம் எதை பேசவில்லை. வாழ்க்கையிலே அனுபவித்து காட்டுவதற்காகத்தான், செயல்படுத்தி காட்டுவதற்காகத்தான் கிறிஸ்தவம் பேசுகிறது. நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துவதுதான் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய விசேஷ ஊழியம். வட இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறதுக்கு முன்னாடி, ஆலயங்களிலே நாம் சென்று போதக பணி செய்வதற்கு முன்பாக, முதலாவது நாம் வாழ்கிற பகுதியிலே, நாம் போகிற இடங்களிலே நம்மில் ஆண்டவர் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆன்மீக அடையாளங்களை தரித்து கொண்டல்ல, கையில் பைபிளை வைத்து கொண்டிருக்கிறதுனால, ஒரு பேட்ஜ் குத்தி இருக்கிறதுனால, வீடுகளில் வசன போர்டுகள் வைத்திருக்கிறதுனால, நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய்யணும்? தேட் மஸ்ட் ஸ்பீக் தேட் காட் இஸ் வித் அஸ், தட் கிரைஸ்ட் இஸ் வித் அஸ். நம்மோட கிறிஸ்து இருக்கிறத பிரசங்கிக்கணும். அது அல்லேலூயா. அதாங்க வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது யோவான் 14:9 சொன்னார், என்னை கண்டவன் எவ்வளோ அற்புதம் செய்தார் இல்லையா, எவ்வளோ அதிசயம் செய்தார். என்னை கண்டவன் எவ்வளோ அற்புதங்களை கண்டான், அதிசயங்களை கண்டான் சொல்லலை. என்னை கண்டவன், One who has seen me has seen my father. என்னை கண்டவன் தேவ பிதாவை கண்டிருக்கிறான். இதுதான் கிறிஸ்தவத்துடைய கான்செப்ட். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் வெளிப்படணும். அப்படி வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அது உங்களுடைய சொந்த முயற்சிகளினாலே நடக்காது. நீங்கள் எவ்வளோதான் உபவாசம் இருந்தாலும் ஜெபம் பண்ணால் அதனால அல்ல, லைஃபை கமிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு பலம் தருவார். அப்போஸ்தலர்கள் 1:8 சொல்கிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகின்ற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழவில்லை. ஏன் வாழவில்லை? பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தாவி இல்லாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்தாவி இல்லாத ஊழியர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையான பணியை செய்ய முடியாது. வி நீட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுக்கு உரியவனே அல்ல வேதம் சொல்கிறது. ஆக நீங்கள் இன்றைக்கு கேட்டவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்விலே ஒன்றே ஒன்று தான் தேவை. அந்த ஒன்று என்னவென்றால், கேட்பதற்கு நமக்கு 1000 விண்ணப்பங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் கேளுங்கள். ஆனால் நீங்கள் முக்கியமாக கேட்டு அடைய வேண்டிய என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் தான் உங்களுடைய வாழ்விற்கு வெற்றியை கொண்டு வரும். அந்த பிரசன்னம் தான் உங்களுடைய வாழ்விற்கு சமாதானத்தை கொண்டு வரும். அந்த பிரசன்னம் தான் தேவாண்மை உங்களை உணர வைக்கும். அந்த பிரசன்னத்தை நீங்கள் பெற வேண்டும். அதை நீங்கள் பெற வேண்டுமென்றால் ஆண்டவருடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ காலம் இப்படி வாழ்ந்துட்டேன்,
இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி கிடைக்கல, பெரிய திருப்தி கிடைக்கல, இனி வாழ்கிற வாழ்க்கையாகிலும் நான் உமக்காக வாழட்டும், உம்முடைய திட்டத்துக்காக வாழட்டும், இந்த உலகத்தை விட்டு நான் வெளியேற வேண்டிய நேரம் எப்பொழுது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி வெளியேற நேரிடுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்ல தகுந்ததாக உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, நான் உமக்காக செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, என்னை நீ வெளிப்படுத்த வேண்டும். அதை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் கேட்டால் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னோடு வருவேன். அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்வில் வெற்றி கொள்ளுங்கள், திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு உங்களை அர்ப்பணிங்கள். அதுதான் ஆசீர்வாதத்துடைய திறவுகள். ஊழியர்களுடைய ஜபம் அல்ல, ஊழிய கூடிகள் அவர்கள் ஆசீர்வாதம் அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னொரு பர்சனல் லைஃப். யூ மஸ்ட் அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் யுவர் சேவியர். யூ மஸ்ட் கமிட் யுவர் லைஃப் ஃபார் த பிளான் ஆஃப் காட். கடவுளுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இன்றைக்கு இரவில் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சிந்திங்க, இன்றைக்கு நம்ம என்ன கேட்டோம், இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார். அநேகர் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் விடை காண முடியாத கேள்விகளோடு இருக்கிறீர்கள், அநேகர் உங்களுடைய வாழ்விலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக முடியாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அறிகிறார், இவர்கள் எல்லாவற்றுக்கும் விடை எங்கே இருக்கிறது? ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவரே, இனி என்னுடைய திட்டங்கள் அல்ல, என்னுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய பாதப்படியில் போடுகிறேன். உங்களுடைய திட்டம் என்ன, அதற்காக நான் வாழட்டும். அவ்விதம் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தை விட வேறு எதையும் அதிகமாக தேடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு தாருமென்று கேளுங்கள். உங்கள் வாழ்வு மாறும். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள், சந்தோஷத்தை காண்பீர்கள். நான் சொல்லுவதெல்லாம் வேதம் சார்ந்த உண்மைகள். இதை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்றால் வாழ்வீர்கள், வளர்வீர்கள், உயர்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை முடிச்சு வைக்கலாம்.